வணக்கம் நண்பா, லெஜெண்ட் கன்னியாகுமரி பேசுகிறேன். நம்ம லெஜெண்ட் கன்னியாகுமரி டிஃபென்ஸ் அகாடமியில் பார்த்திங்க அப்படின்னா, வரப்போகிற அக்னிவீரோட ஃபிசிக்கல் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி தரமாக போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி 1.6 முதல் டெஸ்ட் எடுத்தோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு வார்ம் போட ஆரம்பிச்சிருக்கோம். நீங்களும் ஒருவேளை ஃபிசிக்கல் வீட்டிலேருந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ரன்னிங்க்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக ஒரு வார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷூ கண்டிப்பாக ஒரு நல்ல ஷூ வாங்கிக்கோங்க. எந்த மாதிரி ஷூ வாங்கணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் நியூ பேட்சில் சேர்ந்துருக்காங்க. இந்த கிரவுண்டில் தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் கொடுக்க போகிறாங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ராப்பரான ஒரு 400 மீட்டர் கிரவுண்டு, இதில் 4 ரவுண்டு வந்து அவங்க அடிக்க போகிறாங்க. ப்ராப்பராக மிலிட்ரியில் எந்த மாதிரி டெஸ்ட் எடுப்பாங்களோ அந்த மாதிரி டெஸ்ட் எடுத்திருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா, 1.6 ரன்னிங் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சின்ன பண்ண வைப்போம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, ஜிக்ஜாக், 9 ஃபீட் டிச், இந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு ஆர்மி செலெக்ஷனில் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி ப்ராப்பராக பண்ணிகிட்ருப்போம். அதே மாதிரி நம்ம அகாடமியில் பார்த்திங்க அப்படின்னா, பாய்ஸ் மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸும் இருக்காங்க. ஒருவேளை நம்ம அகாடமியில் யாராச்சும் சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் மட்டும் இல்லாமல் ஸ்டடி ஸ்டாண்டர்டும் சரி, ஃபுட் ஸ்டாண்டர்டும் சரி, அக்கமெண்டேஷன் ஸ்டாண்டர்டும் சரி, என்ஜாய்மெண்ட் ஸ்டாண்டர்டும் சரி, எல்லாமே தரமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தாராளமாக நம்பிக்கையாக நீங்கள் வந்து கிளம்பி வரலாம். ஸ்டடியிலையும் சரி, ஃபிசிக்கல்லையும் சரி, இவங்களை வந்து பாஸ் பண்ண வைக்க வேண்டியது நம்ம அகாடமியோட பொறுப்பு. இப்போ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா, பிளாக் ராவணன் ஓடிட்டுருக்காரு. ஸோ இவரே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஃபிசிக்கலில் அடிக்கடி வந்து ஜாயின் பண்ணுறாரு. இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, பாய்ஸ் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்களோ அந்த அளவுக்கு கேர்ள்ஸும் எஃபர்ட் போடுறாங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஏதாச்சும் நண்பர்கள் நம்ம அகாடமியில் வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு நாக்னி இருக்குது, ஃப்ளாட் ஃபுட் இருக்குது, ஹைட்டு பார்டரில் இருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம அகாடமிக்கு நம்பியவங்க இதெல்லாம் சரி பண்ணி உங்களை வந்து அடுத்தடுத்த செலெக்ஷனில் உங்களை வந்து செலக்ட் பண்ண வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஸோ ஃபுல் எஃபர்ட் போடுறாங்க. இன்னும் டைம் இருக்குது. நம்ம ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, அக்னிவீர் இந்த மாதம் லாஸ்ட் ஒரு 20 to 25 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா, ரிசல்ட் வரட்டும், நம்ம வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க, பரவாயில்ல. ஆனால் ரிசல்ட் விட்டுட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக உடனே கிளம்பி வந்துடுங்க. ஏன்னா டைம் இல்லை, நீங்கள் 1.6 ரன்னிங் கூட ஓரளவுக்கு ஓடிடுவீங்க. ஆனால் சின்ன பெடுக்கிறது, அதாவது வந்து புல்லப் அப்படிம்பீங்க. ஸோ புல்லப் எடுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்டெமினா தேவை. ஸோ வீட்டில் இருந்து பண்ணுறதுக்கும் ஒரு அகாடமியில் போய் பண்ணுறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டாலும் கொஞ்சம் உங்களால் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து நிப்பாட்டிடுவீங்க. ஆனால் அகாடமி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, பை ஃபோர்ஸ் பண்ண வச்சு உங்களை வந்து பண்ண வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு குரூப்பாக, அதாவது நீங்கள் செலெக்ஷனில் எந்த மாதிரி குரூப்பாக ஓடுவீங்களோ அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். அதனால் அகாடமி வரது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து, இல்லை என்னால் வந்து வீட்டில் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ட் இருந்தால் ஓகே, பெட்டர். ஆனால் கண்டிப்பாக ப்ராப்பராக பண்ணுங்கள். ப்ராப்பரான ஒரு வார்ம் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷூவை பார்த்துக்கோங்க. ரன்னிங் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு வார்ம் டவுன் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஒரு ரன்னிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 to 15 minutes ஃபேனோட காற்றுல உட்காந்துட்டு மறுபடியும் குளியுங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரெஸ்ட் விடுங்க. இதுதான் அதோட ப்ரொசீஜர். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பாடியோட ரிலாக்ஸும் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ரன்னிங் முடித்தாச்சு, சின்ன பண்ணியாச்சு. ஸோ யார் நல்லா பெட்டராக பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜிங் பண்ணிவிட்டு, இல்லை இன்னும் பெட்டராக இன்னும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து முடிச்சிருக்கோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா, உங்களில் யாராச்சும் நம்ம அகாடமியோட ஸ்டாண்டர்ட் பிடிச்சி நம்ம அகாடமிக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தாராளமாக வரலாம். நம்ம அகாடமியோட நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்சு விடைபெறுது உங்கள் நண்பர் லெஜெண்ட் கன்னியாகுமரி. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.